हेलो फ्रेंड्स, इन वीडियो नम्बर पाक कोशन गेट 2015 केमिकल इंजीनियरिंग पेपर वो कोशन नंबर 50 अंत कोशन को सीनारे अब पातना और पईप अईप और हार्ट फ्लूड वो फ्लो आटे ओकेवा हार्ट फ्लूड टेम्परेचर वो पईपो सर्फेस टेम्परेचर 100 डिग्री सेल्सियस वो मेन्टेन पड़िटे अब पईप पाती इंसुलेट पड़े अन इंसुलेटेड पईप पाती இந்த பைப்புக்கு மேலே வந்து ஏர் வந்து ஆம்பியன்ட் ஏர் வந்து ஃப்ளோ ஆகும்போது இந்த பைப்போட ஹார்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஆம்பியன்ட் ஏருக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த பைப்புக்குள்ள வந்து ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, ஸோ அதை டெம்பரேச்சர் வந்து எப்படி 100 டிகிரி செல்சியஸ்க்கு ரைஸ் பண்ணுறோம், எந்த ஒரு ஃப்ளூயிடுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபியூல் வந்து நம்ம பேர்ன் பண்ணி அந்த ஃபியூல் கொடுக்குற இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி அதுபோல் ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலிமா வந்து ஒரு ஃபியூவல்லேருந்து நம்ம ஒரு ப்ராசஸ் ஃப்ளூயிடை வந்து ஹையர் டெம்பரேச்சர் கொண்டு வரும். ஸோ அந்த ஹையர் டெம்பரேச்சர் வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து இந்த பைப்பில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும்போது இந்த பைப் வந்து இன்சுலேட் பண்ணாததுனால இதுக்கு மேலே வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது இந்த ஏருக்கு வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது வந்து இது மூலிமா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து நிறைய எனர்ஜி லாஸ் நடக்குது. ஸோ அது போல் இந்த எனர்ஜி லாஸ் வந்து மேக்கப் பண்ணதுக்கு இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம ஃபியூவில் வந்து பர்ன் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ இங்கே வந்து இந்த அன்இன்சுலேட்டட் அந்த மாதிரிலாம் எதுவும் சினாரியா சொல்ல, ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து எந்த இடத்துல எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸோ ஒரு சினாரியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த ஹீட் லாஸ் வந்து எவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏரோட டேட்டா கொடுத்துருக்காங்க, ஏரோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 3 மீட்டர் பர் செகண்டு, ஏரோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ்ஸு, அண்டு ஏரோட கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அதாவது வந்து நியூ இஸ் ஈக்குவல் டு 18 × 10⁻²⁷ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்டு, அண்ட் தெர்மல் கனெக்டிவிட்டி வந்து கே இஸ் ஈக்குவல் டு 0.03 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஓகே, அண்ட் தென் வந்து இந்த பைப்போட டயா வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைப் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதுபோல் வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நசல் நம்பர் கோரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அது வந்து NU = HD/K, விச் இஸ் ஈக்குவல் டு 0.024 ரெனால்ட்ஸ் நம்பர் × 0.8. ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஹீட் லாஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் பைப்பு. ஓகே, ஏன்னா வந்து பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ் லென்த் வந்து அதிகமாக போயிடுவோம். நம்ம ஓவரால் லென்த்து வந்து இங்கே கலெக்ட் பண்ண போதில் ஒரு செக்மெண்ட் ஒரு 1 மீட்டர் செக்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எவ்வளோ ஹீட் லாஸ் வந்து இந்த ஒரு செக்மெண்ட்டில் எவ்வளோ ஹீட் லாஸ் நடக்குது அப்படின்றது வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஷனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு நம்ம இங்கே கலெக்ட் பண்ணும்போது Q = HA∆T. ஸோ இதோட யூனிட்ஸ் பார்த்தோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா வாட்டர், அண்ட் ஹெச்சோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின், அண்ட் ஏவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயரு, அண்ட் டெல்டாடி இஸ் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் விச் இஸ் இன் கெல்வின். ஸோ இங்கே அந்த மீட்டர் ஸ்கொயர் அண்ட் கெல்வின் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எதுக்கு இந்த யூனிட் சொன்னேன்னு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த ஒரு கொஷனும் வந்து யூனிட்ஸோட அப்ரோச் பண்ணும்போது இந்த பொதுவாக இந்த கேட் கொஷின்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து யூனிட்ஸோட அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும், அண்ட் தென் வந்து நம்மளோட சொல்யூஷன் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிராஸ் செக் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹீட் லாஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதுவும் யூனிட் வந்து வாட்டு. பட் வந்து நம்மளுக்கு கொஷன் என்ன ஆக்சுவலாக கேட்டிருக்காங்கன்னா வாட் பர் மீட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா இப்போ இந்த இடத்துல ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே ஏரியான்னு பார்த்தோன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏரியா. இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைப்போட சர்ஃபேஸில் நடக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து எந்த எவ்வளோ சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸு இன்டூ லென்த்து. ஓகேவா, ஸோ பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸ்னு பார்க்கும்போது பைடி, அண்ட் லென்த்துன்னு பார்க்கும்போது நம்ம வந்து 1 மீட்டர் லென்த்துக்கு தான் வந்து கொஷின் வந்து ஹீட் லாஸ் வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர்னு வரும்போது இது வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து இந்த பைடி இன்டூ லென்த்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த Q = HA வந்துட்டு நான் வந்து இந்த கிராஸ் சர்க்கம்ஃபரன்ஸு இன்டூ லென்த்து. ஓகேவா, ஏரியா. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் பைப்பு இன்டூ லென்த் ஆஃப் பைப் இது வந்து 1 மீட்டரு இன்டூ டெல்டா டி. நம்ம ஆனால் ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ண வேண்டியது வந்து இங்கே Q/
லெங்க்த்தை வந்து எல்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கியூ பை எல் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பைப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பை டி, அண்ட் டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 0.06 மீட்டர், 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 0.06 மீட்டர். அண்ட் வந்து டெல்டா டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, அண்டு ஏரோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ டெல்டா டி வந்து 70 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 70 கெல்வின். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா செல்சியஸ் வந்து கெல்வினில் கன்வெர்ட் பண்ணும்போது +273 ஆட் பண்ணுவோம், அதே போல் இங்கேயும் 273 ஆட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ வந்து டெல்டா டின்னு பார்க்கும்போது இட் இஸ் சேம் இன் டிகிரி செல்சியஸ் அண்டு கெல்வின். ஸோ வந்து டெல்டா டி வந்து 70 கெல்வின் இருக்குது. அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து பைடின்னு பார்த்துட்டோம், லெங்க் இந்த சைடு வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ஒரே யூனிட் வந்து ஒரே ஒரு வேரியபிள் வந்து ஹெச்சு. ஓகேவா? இந்த ஹெச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டு, இது வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டக்ஷன் பார்த்தோம்னா கண்டக்ஷனில் வந்து நம்ம வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எடுத்துப்போம். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து டேப்லெட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் ரிசோர்ஸஸ்லேருந்து வேல்யூஸ் எடுத்துப்போம். பட் ஹெச்சு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து ஒரு பைப்லைன் இருக்குது, இந்த பைப் மேலே ஏர் ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து நசல் நம்பர் வந்து இங்கே கோரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நசல் நம்பர் இஸ் HD/K. ஓகேவா? ஸோ இது வந்து ஈக்குவல் டு அனதர் ஒரு டைமென்ஷனல்ஸ் நம்பர் ரெனால்ட்ஸ் நம்பரோட ரிலேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து நம்ம இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன்லேருந்து வந்து நம்மளால் டெரைவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த நசல் நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நசல் நம்பர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஜாமெண்ட்ரிஸ். இப்போ வந்து ஷெல்லன் டியூப்குள்ளே வந்து நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சர் எடுத்துகிட்டு அதில் வந்து நசல் நம்பர் பார்த்தோன்னா அதோட ரிலேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த சினாரியோ அந்த நசல் நம்பரோட ரிலேஷன்ஷிப் வந்து சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன நசல் நம்பர் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா நசல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 0.024 இன்டூ ரெனால்ஸ் டு த நம்பர் டு த பவர் 0.8. ஓகேவா? ஸோ இந்த கோரிலேஷன் எடுத்துகிட்டு இதுலேருந்து வந்து நம்ம ஹெச் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஹெச் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வேரியபிள்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோன்னா அகைன் வந்து டயமீட்டர் அண்டு தெர்மல் கனெக்டிவிட்டி. இந்த டயமீட்டர் வந்து சேம் பைப் டயமீட்டர் அண்ட் தெர்மல் கனெக்டிவிட்டியும் கொஷன் வந்து கொடுத்துருக்காங்க 0.03 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் NRER RE = எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ρVD/μ. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி, ஏர் வெலாசிட்டி வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. டி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து பைப்லைன்குள்ளே ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த இடத்துல நம்ம வந்து கொஷின் கண்டுபிடிக்கிறோன்னா பைப்போட என்ன டயாமீட்டர். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் இப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த வந்து நம்ம ஏரோட வெலாசிட்டி எடுத்துருக்கோம், ஏர் வந்து 3 மீட்டர் பர் செகண்டில் போகுது. பட் இது வந்து எதுவும் பைப்புலலாம் போகலை. ஸோ இது வந்து இட் இஸ் ஃப்ளோயிங் ஓவர் த பைப். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்ன டி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் டைமென்ஷன், அது வந்து டின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து டி வந்து அந்த 6 சென்டிமீட்டர், ஸோ 0.06 மீட்டர் இருக்கும். அண்டு ரோ அண்ட் யூ மியூ இது ரெண்டுமே நம்ம கொடுக்கல, அதுக்கு பதில் வந்துட்டு கைனமெட்டிக் விஸ்காசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூ இஸ் டைனமிக் விஸ்காசிட்டி, டைனமிக் விஸ்காசிட்டி டிவைடட் பை ரோ இஸ் கைனமெட்டிக் விஸ்காசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ. அதாவது இந்த மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ பை ரோ, இது டைரெக்டாக இந்த வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு V×D/μ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ இது வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா வி இஸ் 3 மீட்டர் பர் செகண்ட், டி இஸ் இன்ட்டு 0.06 மீட்டர் டிவைடட் பை நியூ வந்து 18×10⁻⁶ m² per second. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து டைமென்ஷனல் நம்பர்ஸ் நம்பரு. ஸோ இங்கே வந்து யூனிட் வந்து டாப்பில் வந்து m² per second, கீழே m² per second, ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ மேலே வந்து 3×0.6 வந்து பார்த்தோன்னா 18×10⁻²னு எடுத்துக்கலாம். கீழே வந்து 18×10⁻⁶ இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 10⁴னு ஒரு வேல்யூ கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு ரெனால்ட்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த நசல் கோரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நசல் நம்பர் வந்து 0.024×  ரெனால்ட்ஸ் நம்பர் டு த பவர் 0.8. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இந்த HD/K இஸ் ஈக்குவல் டு 0.024×10⁴ 0.8 விச் இஸ் 0.024×10⁴ 3.2.
4 into 0.8, 3.2. So h will be equal to 0.024 into 10 power 3.2 into k vandu 0.03 watt per meter Kelvin divided by d vandu 6 centimeter. So 0.06 meter. So h oda value vandu, sorry, 0.0685 watt per meter square Kelvin. Okay, so ipo nammalku vandu the h oda value vandu kadachirukku, the heat transfer coefficient oda value vandu watt per meter square Kelvin. Idha vandu namba equation la substitute pannona q by l is equal to 0.0685 watt per meter square Kelvin into circumference. ஏன்னா இது வந்து நம்ம ஏரியாவுக்கு பதிலாக ஏரியா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட் லெங்க்னு எடுத்துகிறோம், லெங்க் வந்து இந்த சைடு வந்துருச்சு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும் பார்த்தோன்னா பை இன்டூ டி, விச் இஸ் 3.14 இன்டூ டி 0.06, இதோட யூனிட் வந்து மீட்டர், இன்டூ டெல்டா டி வந்து 70 கெல்வின். ஸோ இங்கே வந்து அகைன் யூனிட்ஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ண பார்த்தா கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும், மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கேன்சல் ஆகிடும், ஃபைனலாக நமக்கு இருக்க யூனிட் வந்து வாட் பர் மீட்டர். எல்லாத்தையும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 251 வாட் பர் மீட்டர். ஸோ இதுதான் நம்ம கொஷனில் நம்ம கேட்ட கொஷனோட ஆன்சர் வந்து 251 வாட் பர் மீட்டர். ஓகே, இது போல் வேறு ஏதாவது கொஷின் வந்து சால்வ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த இப்போ வந்து இந்த ஹீட் லாஸ் வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம், இன்சுலேஷன் போட்டு ப்ரிவெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சுலேஷன் பார்க்கும்போது அதில் வந்து ரெண்டு முக்கியமான டெர்மினாலஜிஸ் வரும், கிரிட்டிக்கல் திக்னஸ் அண்ட் ஆப்டிமல் திக்னஸ். அது ரெண்டு என்ன, அது வந்து என்ன சிக்னிஃபிகன்ஸு, அதை என்ன அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வந்து வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தோணுச்சுன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.